ஃபஸ்ட்டு வந்து கமலஹாசன் அவர்கிட்ட தான் வந்து அந்த ஜேர்னி போயிருக்கு. ஞானராசன் போய் ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்கிறாரு. தங்கபச்சன் சார் சொன்னார், நம்ம கமல்ஹாசனோட ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்னு போய் எனக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட். உங்களுக்கான பாரதி வந்து ரெண்டு விஷயம், உங்களுடைய உங்களை சேர்த்து விட்ட மோகமுள் படத்தோட தயாரிப்பாளர் தான் வந்து அந்த படத்துக்கு இயக்குனர் இல்லையா? இல்ல இல்ல, அது வந்து ஜானகி, ஜானகிராமன் அவர். மோகமுள் டைரக்டர் வந்து ஞானராஜசேகர். ஞானராஜசேகர்னு எனக்கு அறிமுகம் கிடைச்சது வந்து பாரதி படம் தான். ஸோ பாரதி படம் பண்ண போறேன் அப்படின்னு வந்து நான் ஹிந்தி படம் ஷூட்டிங்ல இருக்கிறப்பவே நகரபட்சன் வந்து சொன்னாரு. ஷிஃப்தும் சொல்லி ஹிந்தியில் பண்ணோம் காதல் கோட்டையே. இப்போ இந்த மாதிரி பாரதி பண்ண போனோம்னா அப்போவே எனக்கு எக்ஸைட்மெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பாரதிக்கு முன்னாடி நீங்கள் கேமராமேன் ஆகிட்டீங்களா? இல்லை இல்லை இல்லை, ஆமாம் பாரதிக்கு அப்புறம் தான். அப்புறம் தான், ஆமாம் ஆமாம், கரெக்ட். அந்த இந்த படம், ஆமாம், பாண்டவர் பூமியில் தான் நான் கொஞ்சம் கிளாஷ் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் நான் டிஓபி ஆனேன். பாரதி பண்ணும்போது என்னென்னா, அதுக்கு கிருஷ்ணமூர்த்தி ஆர் டைரக்டர், அவரோட க்ளோஸ் இன்ட்ராக்ஷன் எனக்கு கிடைச்சிது. தங்கர்பச்சன் சார் என்னன்னா, அந்த படம் வந்து ஒரு பாரதியை பத்தி படம் எடுக்கிறதுனால நிறைய விஷயங்கள் அவர் வந்து சினிமோட்டோகிராஃபி கூட ஸ்டேஜிங்ல வந்து அவர் நிறைய இன்வால்வ் ஆனாரு. ஏன்னா ஞானராஜன் அவருக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பு என்னவா இருந்ததுன்னா காஸ்டிங்ல. ஏன்னா ஷாயாஜி வந்து காஸ்ட் பண்ணிட்டாரு. ஸோ அந்த ஷாயாஜியை வந்து ஒரு பாரதியை கன்வின்சிங்கா கொண்டு வர வேண்டிய ஒரு பொறுப்பு அவர்கிட்ட இருந்தது. ஸோ அதனால அவர் வந்து மோஸ்டா அவர் வந்து என்னன்னா, அந்த லாஜிக்கல் ஃபேக்டு ஃப்ரேமுடைய ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்டாரு. இவர் வந்து என்னன்னா, அந்த எக்ஸிக்யூஷன், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டிவிஷன்ஸ் இந்த மாதிரி விஷயத்துல தங்கர்பச்சன் வந்து அவர் வந்து கவனம் செலுத்த வேண்டியது. அதனால என்னன்னா, லைட்டிங் வந்து நாம் எனக்கு எங்கிட்ட ஃப்ரீடம் கொடுத்தாரு அந்த படம் லைட்டிங் பண்றதுக்கு. ஸோ என்னன்னா, அது முன்னாடியே அவர் சொல்லிட்டாரு எங்கிட்ட. பீரியட் படம் வேறு, பீரியட் ஃபிலிம் வேற. அவர் சொன்னாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு பேசிக் ஒரு ஐடியா இருக்கு, இந்த ஐடியா வச்சிருக்கேன், நீ உன்னோட ஐடியா ஓடவா அப்படின்னு சொல்லி சொன்னார். நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாரு அவர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படம் வந்து ஒரு முக்கியமான பங்கு தங்கர்பச்சன் சார் இது இருந்தது பாரதியின்னு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு உள்ள வந்து ஒரு டெக்னீஷியனாக வேலை செய்கிறதுக்கு வந்து எனக்கு நிறைய ஃப்ரீடம் கிடைச்சிது. குறிப்பாக நான் அதில் ஒரு டேக்அவே ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாயாஜி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல நட்பு இருக்கு. சென்னை வந்தாருன்னா இன்னைக்கு அவர் வந்து என்னை பார்க்காம போக மாட்டார். கிருஷ்ணமூர்த்தி சார் அதுக்கு அந்த படத்துல இருந்து பாத்தீங்கன்னா, அவரோட லைஃப் இறந்து போற வரைக்கும் நான் அவரோட ஃபேமிலி மெம்பராகவே ஆயிட்டேன். ஆமா, அந்த கேரக்டருக்கு இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து ஆப்ஷன்ல இருந்துருப்பாங்க பாரதியார் கேரக்டருக்கு? இல்ல சார், அது ஃபர்ஸ்ட் வந்து கமலஹாசன் அவர்கிட்ட தான் வந்து அந்த ஜேர்னி போயிருக்கு. ஞானராசன் போய் ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்கிறாரு. தங்கபச்சன் சார் சொன்னாரு, நம்ம கமல்ஹாசனோட ஒரு படம் பண்ண போறோம் அப்படின்னு போது எனக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட். ஓ, பாரதி படம் ஒன்று கமல்ஹாசன் காம்பினேஷன் அப்படின்னு போது எனக்கெல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட். ஏன்னா நான் வந்து கமல் ஃபேனா நம்ம வந்து சினிமாக்குள்ள வந்திருக்கிறோம். ஆனா என்னன்னா, ஒரு ஒரு டைமுக்கு அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்துல படத்துடைய பட்ஜெட் ஒரு உடைய ஃபேக்டர் வரும்போது அது வந்து கொஞ்சம் செட் ஆகாம போக, அவரும் கால் ஷீட் இஷ்யூஸ் கொஞ்சம் இருந்ததுனால உங்களுக்கு வந்து செட் ஆகல. அதுக்கப்புறம் அவர் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் யோசிச்சிருக்கிறாரு. ஆனால் அவருக்கு வந்து என்ன தெரியணும்னா, இந்த ஷூல்னு ஒரு படம் வந்து ஹிந்தியில் வந்து பார்த்துருக்குறாரு. ஸோ அவர் வந்து அந்த மராத்தி தியேட்டர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால இந்த கேரக்டருக்கு வந்து, ஏன்னா பாரதினா கோபம், அது வந்து அவர் ரொம்ப பிடிச்சது. அவரையும் ஒரு பொயட்டு, இதில் வந்து நம்ம ஹியூமனாக தான் ப்ரெசன்ட் பண்ண போகிறோம். பொயட்டு கிடையாது, ஒரு பொயட்டுடைய லைஃப் தான் நம்ம இந்த படமாக காட்டப்போகிறோம். ஸோ அதனால அவர் என்ன பண்ணாலும், அந்த ஹியூமனுடைய எலமெண்ட் தான் அதுல வந்து அவர் வந்து அந்த ரௌத்ரம் இருக்குல்லங்க, அந்த ஃபேக்டரை தான் அவர் பார்த்துருக்கிறாரு. அதுல வந்து ஷாயாஜியை வந்து கனெக்ட் ஆயிருக்கிறாரு. ஆனா என்னன்னா, நாங்களாம் ஆரம்பத்துல வந்து இதுக்கு வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சோம். நீனா என்ன சார் இது, தமிழ் எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க இன்னும் இப்படி அப்படி இப்படின்னால சொன்னா, அப்புறம் சொன்னா ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ண போறோம் அவரை வச்சு, அப்புறம் பார்க்கலாம், பார்த்து அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டெஸ்ட் ஷூட் அப்பவே அவர் வந்து அந்த போட்டு போட்டு வந்து உட்கார்ந்த உடனே கிளியரா தெரிஞ்சிருச்சு, இவர் தான் இந்த பாரதி ரோலுக்கு வந்து இவரை விட யாருமே பொருத்தமா இருக்க முடியாதுன்னு. ட்ரெமெண்டஸ் டெடிக்கேஷன், அவர் வந்து எப்படின்னா,
ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்னா, என்னை வந்து என்னையும் ஜெயராம்னு கோ டைரக்டர், அவர் வந்து சங்கர் சாருக்கு பொறி, அவர் தான் கோ டைரக்டர் இந்தியன் டூவில். நானும் அவரும் அதில் ஒர்க் பண்ணுவோம், அவர் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணார். எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு வந்து டெய்லி ஈவினிங் வந்து கூப்பிடுவார் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம். எங்கள் வேலையே என்னன்னா, டெய்லி வந்து பாரதியை பற்றி ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து அவர்கிட்ட பேசணும். பாரதி பின்ன பாரதியுடைய லைஃப்பை பற்றி மெயினாக, பாரதி எப்படி அப்படி இப்படின்னு அவருக்கு வந்து ஒரு, அது வந்து ஒரு அவருக்கு ஒரு உள்ள வந்து அவருக்கு மைண்டில் ஸ்கிரிப்ட் பற்றி கிடையாது, பாரதின்ற ஒரு கேரக்டர், ஒரு கேரக்டரை பற்றி நாங்கள் வந்து நாங்கள் எப்படி பாரதி பார்க்குறோம் அப்படின்றது வந்து பேசணும். பாரதியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தமிழ் சொசைட்டியில் என்ன அப்படின்றதையும் அவர் வந்து பார்ப்பார். அது வந்து டெய்லி அவர் வந்து உள்ளே வந்து வாங்கிக்குவார். ஸோ இப்படி தான் அவர் தயாரானார் ரோலுக்கு வந்து. அது ஞான்டாசன் சார் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக வந்து அவரை வந்து அவரோட ரோலை வந்து அவர் தயார்படுத்தினாரு. ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அவர் வந்து தொடர்ந்து நிறைய எஃபர்ட்ஸ் போட்டுகிட்டே தான் இருந்தார். அவருக்கு லாங்குவேஜ் கூட பெரிய ப்ராப்ளமாக இருந்தது இல்லை. அவர் அதுக்கு மீறி லாங்குவேஜ் மீறி அவர் வந்து தமிழ் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் தமிழ் டப்பிங் நானே கூட பண்றேன் அப்படின்னு கூட அவர் வந்து ரிக்வஸ்ட் வச்சாரு. ஷூட்டிங் வந்து நீங்க எனக்கு வந்து ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல, ஆனா போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல வந்து டைம் இல்லாதனால அந்த அவருடைய அந்த வாய்ஸை வந்து ஞானராசன் சார்னால யூஸ் பண்ண முடியல. மோகமுள்ள நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களா? இல்ல, நான் ஒர்க் பண்ணல. அந்த படம் பார்த்துட்டு தான் அவர்கிட்ட நான் வந்து இங்கே மோகமோனில் பண்ணல. இப்போ அதுக்குலேருந்து வெளியே வந்து உன்னுடைய முதல் படம் வந்து ஒரு குறும்படம். அந்த குறும்படம் ஆயிஷா, அதோடய இயக்குனர் வந்து சிவகுமார், அவரும் என் நண்பர். அவர் லேட்டாக நண்பர் ஆனார், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் நண்பர் ஆனீங்க. ஆனால் அந்த முதல் படமே உங்களுக்கு வந்து தேசிய விருதுக்கான ஒரு படம் ஆயிடுச்சு. அது 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 எப்படி உங்களுக்கு அமைஞ்சது? அந்த அந்த டீம் எப்படி செட் பண்ணீங்க ஃபஸ்ட்டு படமாக நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு? இல்லை, கண்ணெதிரே தோன்றினால் படம் ஒர்க் பண்ணும்போது சிவகுமார் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். சிவகுமார் கிட்ட ஒரு நல்ல ஹேபிட் என்னென்னா, அந்த நேரத்தில் வந்து எந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட இல்லாத ஒரு ஒரு ஹேபிட் அவர்கிட்ட இருந்தது, நல்ல இலக்கியம் சம்மந்தப்பட்ட நாலேஜ். ஆமாம், நிறைய புத்தகங்கள். அவர் புத்தகங்கள் வந்து ஒரு ஒரு நாவல் ஆகட்டும், சிறுகதை ஆகட்டும், தமிழ் மட்டும் இல்லாமல் உலக அளவிலான ரைட்டர்ஸை பற்றி ஒரு ஸ்ட்ராங்கான நாலேஜ் அவர்கிட்ட இருந்தது அந்த நேரத்தில். அப்போ வந்து அவர் கண்ணெதிரை தோன்றினால் அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது எங்கிட்ட வந்து ஆயிஷான்னு ஒரு கதையை வந்து எங்கிட்ட கொடுத்தாரு ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கதை படிங்க அப்படின்னாரு. கதை படித்தோன்னு நான் வந்து ரொம்ப ஸ்டன் ஆகிட்டேன். சிவகுமார் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது இந்த இந்த கதை அப்படின்னு. இது வந்து நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு இது சொன்னேன், இது வந்து நல்ல கதை, இதை நீங்கள் ஒரு திரைக்கதையாக மாற்றணும் அப்படின்னா ஃபிலிமா பண்ணக்கூடாது, ஃபிலிமா பண்ணால் இது ஸ்ட்ரெச் பண்ண வேண்டியது வரும், இது ஸ்ட்ரெச் பண்ணாலும் நல்லா இருக்காது, அதனால வந்து இது வந்து ஒரு ஷார்ட் ஃபீச்சர் ஃபிலிமாக நம்ம வந்து முயற்சி பண்ணலாம் அப்படின்றது வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா அவருக்கு நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவர் வந்து தயாரான விதம் தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் என்ன பண்ணார், ஸ்கிரிப்டே எழுதலை. அதுக்கப்புறம் மும்பை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து லெனின் சார் கூட போய் அங்கே குறும்படங்கள் எப்படி வருது, உலக இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எப்படி வருது அப்படின்னு ஒரு அந்த ஃபெஸ்டிவல் வந்து அட்டன் பண்ணார். 2 இயர்ஸ் ஒன்ஸ் நடக்கிற ஃபெஸ்டிவல். ரொம்ப வினோதமானது என்னென்னா, அந்த ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ணி அதுக்கு அடுத்த ஃபெஸ்டிவலில் அவர் படம் அவார்டு வந்துச்சு மும்பை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். ஸோ அவர் வந்து அந்த ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ணிட்டு வந்து தான் ஸ்கிரிப்டே எழுத ஆரம்பித்தார். அது வந்து ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடாக ப்ரிப்பேர் ஆனார். திரைக்கதையை வந்து நான் அந்த ஃபெஸ்டிவல் போயிட்டு வந்து தான் எழுதுவேனாரு. லின் சார் கூட போய் அந்த ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ணிவிட்டு அந்த ஃபெஸ்டிவலோட ஃபார்மெட் என்னன்றது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு திரைக்கதை எழுதினார். திரைக்கதை அபாரமாக எழுதியிருந்தார். நாவலை விட எனக்கு வந்து திரைக்கதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நாவலில் அந்த நாவலில் இருந்த அந்த ஒரு ட்ரமட்டைசேஷனை கூட அவர் வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்தி ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேவை கொண்டு வந்தார். அப்போ அவர் சொன்னார், சரி நம்ம இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கும்போது குட்டின்னு ஒரு படம் அமைஞ்சிது. அந்த குட்டி படத்தில் வந்து அந்த இவங்க ஸ்வேதா நடித்தது, சைல்ட் ஆர்டிஸ்ட். ஆமாம் ஆமாம், அது நேஷனல் அவார்டு வின்னர் அவங்க, யாராவது ஸ்வேதான்னு சைல்ட் ஆர்டிஸ்ட். அவங்க அப்பா வந்து ஷூட்டிங் ஸ்பாட் நாங்கள் ஒர்க் பண்ணுற விதத்தை பார்த்துட்டு எங்கிட்ட ஒரு நாள் வந்து, ஸ்வேதா வச்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு கதை இருந்தால் சொல்லுங்கள், நம்ம பண்ணலாம். சந்தோஷ் சிவன் ஏற்கனவே வச்சு மல்லின்னு ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு, அது நிறைய அவார்டு வாங்கியிருக்கு, நாங்கள் அந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் பார்க்குறோம் அப்படின் மாதிரி சொன்னார். நான் சொன்னேன், என்ன நம்ம சிவகுமார் கிட்ட ஒரு நல்ல கதை இருக்குது, நீங்கள் கேளுங்க அப்படின்னு. சிவகுமார் அதை நரேட் பண்ணால் அது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு.
அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் சொல்றேன், அவங்க ஒரு டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. போனான்னு அவங்க கிட்ட போய் நரேட் பண்ணுங்க இந்த கதையினாரு. அப்புறம் சிவகுமார் போய் நரேட் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு கதை ரொம்ப பிடிச்சிருச்சு. பட்ஜெட் எல்லாம் பண்ணிட்டு அடுத்த வாரம் வந்து என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வரும்போது படத்துடைய பட்ஜெட் எனக்கு வேணும், படத்துடைய பிரேக் ஈவன், ஃபினான்ஷியல் பிரேக் ஈவன், எனக்கு வந்து நஷ்டம் வரக்கூடாது, லாபம் வேண்டாம். இந்த மாதிரி குறும்படங்கள்லாம் லாபம் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு நஷ்டம் வரக்கூடாது, அதுக்கான பிரேக் டவுனோட வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். சிவகுமார் வந்து என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன் சிவகுமார் இதை நான் ஹேண்டில் பண்ணட்டுமான்னு கேட்டேன். அவர் சொன்னார், ராஜ்குமார் நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க, நான் கூட வேணா வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் நான் வந்து படத்துடைய பட்ஜெட், ஃபிலிமுடைய காஸ்ட்டு, லேபரட்டரி காஸ்ட்டு, டெவலப்பிங், இது எல்லாமே போட்டு நான் போய் ஒரு பட்ஜெட் வந்து நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட. சிவகுமார் கூட இருந்தார். அவங்க வந்து என்னென்னா பிரேக் ஈவன் வந்து கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா, ஒரே ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டேன், மேடம் இதில் வந்து லாபமும் வர வாய்ப்பே இல்லை, நீங்கள் நஷ்டம் வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த இது வந்து அவங்க எதிரே பார்க்கல, யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க, இப்படி சொல்ல மாட்டாங்கன்னு. பொய்யாவது சூப்பராக வருங்க. ஆமாம் ஆமாம், நான் சொல்லிட்டு வாய்ப்பே கிடையாதுங்க, ஏன்னா ஷார்ட் ஃபிலிம்கான மார்க்கெட் அப்படின்னு இன்னும் ஓப்பன் ஆகலை மெயினாக அப்படி. அப்போ ஏன் பண்ணணும்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து, மேடம் நீங்கள் ரொம்ப வருஷமாக டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க, நீங்கள் அதில் நிறைய இது பண்ணியிருக்கிறீங்க, டிவி சம்மந்தமான நிகழ்ச்சிகள் இந்த பண்ணியிருக்கிறீங்க. சிவகுமார் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறாரு, நான் ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கிறேன், எல்லாருக்குமே இது வந்து ஒரு நல்ல அடையாளமாக இருக்கும், இது வந்து இது படமாக பண்ணால் ஒரு பெரிய அளவிலான ஒரு பேர் வந்து நிச்சயமாக வாங்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஃபெஸ்டிவலில் அனுப்பிச்சு ஏன்னா நமக்கு ஒரே ப்ராப்ளம் என்னென்னா, பணம் வரணும்னா இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலில் போய் நம்ம கம்பீட் பண்ணணும். இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலில் நம்ம படம் நல்லா இருந்தாலும் கூட மற்ற படங்கள் இதை விட பெட்டராக இருந்துச்சுன்னா அதுக்கு தான் அவார்டு கிடைக்கும். ஒருவேளை நமக்கு அவார்டு கிடைச்சா தான் அதுக்கான பணம் திருப்பி வரும். ஸோ இது வந்து அஷூர்டாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அன்றைக்காவது பரவாயில்ல, உங்களுக்கு இவ்வளோத்துக்கு போனால் அவார்டு கிடைச்சா காசு வரும்னு இருந்துச்சு. ஆமாம், இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு இலை மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஆமாம், அப்புறம் அந்த நேரத்தில் வந்து ஏன்னா தமிழில் வந்து இன்டர்நேஷ்னல் அவார்டு வந்து எந்த ஃபார்மேட்லேயும் வின் பண்ணல ஆயிஷாக்கு முன்னாடி. உங்களுக்கு வந்து எந்த படங்களுமே வந்து ஃபெஸ்டிவலில் வந்து அவார்டு வின் பண்ணதாக ஒரு பெரிய இதே இல்லை உங்களுக்கு. அந்த நேரத்தில் வந்து நான் இப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து, அதுக்கப்புறம் பத்மநாபன் ஸ்வேதா அப்பா ஒரு மூணு நாள் ஃபோன் பண்ணல, நாங்கள் நினச்ச சரி இது அவ்வளோதான் அப்படி போ. மூணு நாள் கழித்து சார் பத்மநாபன் வந்து ஃபோன் பண்ணி சொன்னார், ராஜ்குமார் அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் ப்ரொடியூசர் கவுன்சில் விசாரிச்சிருக்கிறாங்க, எல்லாரும் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே தான் சொல்லியிருக்கிறாங்க, உங்களை வந்து கன்வின்ஸ் பண்ண வருவாங்க, நீங்கள் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு தான் எல்லாரும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணலை, இது அவங்க எதிரே பார்க்கல சொன்னதுனால கிடைச்சிது. உடனே அவங்க இப்போ அவங்க என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வீடை வந்து பேங்க் லோனில் இது பண்ணி ப்ளெச் பண்ணி ஒரு லோன் போட்டே இது பண்ணுறதா முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி ஆரம்பிச்சது தான் ஆயிஷா. ஸோ இந்த ஆயிஷா வந்து நேஷனல் அவார்டு முடிஞ்சிச்சு, அந்த இன்டர்நேஷ்னல் அவார்டு, இன்டர்நேஷ்னல் அவார்டு முடிஞ்சிச்சு. அந்த இன்டர்நேஷ்னல் அவார்டெலாம் வின் பண்ணதுக்கப்புறம் வந்து பெரிய ரெகக்னேஷன், அந்த ஒரு குறும்படத்துக்கான ரெகக்னேஷன், ஒரு பெரிய கேட்வே ஓப்பனிங் ஓப்பன் ஆயிடுச்சு உங்களுக்கு. அதற்கப்புறம் வந்து உங்களுடைய முதல் திரைப்படம் எப்படி அமைஞ்சது? இல்லை ஆக்சுவலாக குட்டி படம் ஷூட் ஜானகி விஸ்வநாதன், அது குட்டி வந்து நேஷ்னல் அவார்டு வின் பண்ணிச்சு, பெஸ்ட் டைரக்டர் அவங்களுக்கு கிடைச்சது. அவங்க வந்து அடுத்தது வந்து ஃபீச்சர் ஃபிலிம் வந்து கனவு மேய்ப்பட வேண்டும் அப்படின்றது வந்து இது பிளான் பண்ணாங்க. குட்டி படம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து என்னுடைய அப்ரோச் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. அந்த நேரத்தில் வந்து அவங்க கனவு மேய்ப்பட வேண்டும் வந்து ஒரு மூணு காலகட்டங்களில் கதை நடக்குது. ஸோ அதனால் அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு மது அம்பட்ட பெரிய டிஓபி இருந்தால் பெட்டராக இருக்கும் இந்த பீரியட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படின்றது வந்து அவங்க நினச்சாங்க. பட் அதுக்குள்ளே என்னாச்சுன்னா, ஆயிஷாவில் வந்து நான் வந்து ப்ரூவ் பண்ணிட்டேன், ஒரு டிஓபியாக வெளியே வந்து ப்ரூவ் பண்ணதுனால திரும்ப எங்கிட்டயே கூப்பிட்டு அது வாய்ப்பு.